ஒன்று பேதர் 5:8 தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுட்டித் திரிகிறான். உங்கள் எதிராளி ஒருவன் இருக்கிறான். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். ஜபக்குள்ள நடத்துகிறவங்க, ஊழிய செய்கிறவங்க, பாஸ்டர்ஸ், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற உங்களுக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். அது மனிதன் அல்ல, மாம்சமும் ரத்தமும் உடைய மனிதர்கள் அல்ல உங்களுடைய எதிராளி. உங்களுடைய பிரச்சனைக்கு காரணம், போராட்டத்திற்கு காரணம், நெருக்கத்திற்கு காரணம், சோர்வை வருவதற்கு காரணம் உங்களுக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். எதிராளியாகிய பிசாசானவன், அவனை கண்ணால் நீங்கள் பார்க்க முடியாது. அவன் எப்படி இருப்பான்? அவனுக்கு 2 கொம்பு இருக்குமா? கருப்பு ட்ரெஸ் போட்டிருப்பானா? வால் இருக்குமா? இது பிசாசை உருவகப்படுத்துவதற்கு பிள்ளைகளுக்கு நடித்து காண்பிக்கிறது. அந்த மாதிரி அவன் இருக்க மாட்டான். அவன் கண்ணுக்கு தெரியாதவன். நம்முடைய எதிராளி கண்ணுக்கு தெரியாதவன், ஆவிக்குரிய உலகத்தில் சஞ்சரிக்கிறவன். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி கொண்டே இருப்பான். யார் ஜெபிக்கிறா, யார் ஊழிய செய்கிறா, யார் சுவிசேஷம் அறிவிக்கிறா, யார் சபை நடத்துகிறா, யார் ஆத்துமாதாய் பண்ணுகிறா, அவங்கள முடக்கணும், பயமுறுத்தணும், அவங்களை வீழ்த்தணும், அவங்க குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை உண்டாக்கணும், வேலையில் பிரச்சனை உண்டாக்கணும், அவங்களை ஜெபிக்க விடக்கூடாது, ஊழிய செய்ய விடக்கூடாது, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண விடக்கூடாது, அவங்களை எப்பொழுது சோர்ந்து போக பண்ணணும், அவங்கள பயமுறுத்தி கொண்டே இருக்கணும். கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றித் தெரிகிறான். அவன் சிங்கம் அல்ல, சிங்கம் போல சுற்றி தெரிகிறவன். அப்படிதான் வசனம் சொல்லுது. கெர்ச்சிக்கிற சிங்கமாக சாத்தான் சுற்றி தெரிகிறான் என்று சொல்லப்படவில்லை. சிங்கம் போல வேஷம் போட்டுக்கொண்டு தனக்குத்தான் பெரிய வல்லமை இருப்பதை போல அவன் மக்களை பயமுறுத்தி கொண்டு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். ஆனால் ஒரிஜினல் சிங்கம் ஒன்று இருக்கிறாரு, அது யூதா கோத்தரத்தின் சிங்கம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதான் ஒரிஜினல் சிங்கம். அந்த சிங்கம் எங்க இருக்குது? அது பரலோகத்தில் எல்லாம் சிங்காசனத்தை வீட்டு இருக்கு. அப்படி சொல்றீங்களா? உங்களுக்குள் இருக்கிறது அந்த சிங்கம், உங்களோடு வாசம் பண்ணுகிறது அந்த சிங்கம். அல்லேலூயா. சத்தியத்தை நம்ம அறியாததுனால தான் சாத்தான் நம்மை மேற்கொள்ளுகிறான். சத்தியத்தை அறியாதபடியினால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். வேத வசனத்தின் சத்தியத்தை நம்ம சரியாக விளங்கிக் கொள்ளல அறியாததுனால தான் பிசாசு நம்மை பயமுறுத்துகிறான், நம்மை முடக்குகிறான், சோர்ந்து போக பண்ணுகிறான். சத்தியத்தை சரியாய் அறிந்து கொண்டால் நாம் அவனை ஜெயிக்க முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், பிசாசுக்கு எதிர்த்து நிலங்கள் ஓடி போவான். இது ஆண்டவருடைய வாக்கு தத்தம். அப்போ கெர்ச்சிக்கிற சிங்க மாதிரி சுற்றி வந்து நமக்கு பிரச்சனை உண்டாக்கி நம்மை மடங்கடிக்க நினைக்கிறான், நம்மை ஜபத்தை தடுத்து விட நினைக்கிறான். எழுப்புதல் வந்துவிடக் கூடாது, எழுப்புதலை முடக்கிவிட வேண்டும், இவருடைய ஜபத்தை தடுத்து விட வேண்டும் என்று உங்களுக்கு ஒருவருமாய் குடும்பத்துக்கு ஒருவருமாய் எழும்பி போராடுகிறான். அப்போ என்ன பண்ணுறது? ஒருத்தர் வந்தாங்க, ஐயா குடும்ப ஜபம் பண்ண சொல்கிறீங்க. நாங்கள் குடும்ப ஜபம் பண்ண ஆரம்பித்த உடனே எங்கள் வீட்டில் பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு. நீங்கள் சிரிக்கிறத பார்த்தாலே தெரியுது உங்கள் வீட்டில் அதான் பிரச்சனைன்னு. சிலர் சொல்கிறாங்க, குடும்ப ஜபம் ஆரம்பித்த உடனே எங்கள் வீட்டில் பிரச்சனை வந்துட்டேயா, அது வரைக்கும் பிரச்சனையே இல்லை, குடும்ப ஜபம் எப்போ ஆரம்பித்தோமோ போராட்டம். அப்போ என்ன பண்ணீங்க? எதுக்கு இந்த வம்புன்னு ஜபத்தையே விட்டுட்டோம். அதென்ன சாத்தானுக்கு வேணும்? உங்கள் ஜபத்தை முடக்கிட்டனும். நீங்கள் ஜெபிச்சா உங்கள் குடும்பத்தில் எழுப்புதல் வந்துடும் அவனுக்கு தெரியும். நீங்கள் ஜெபித்தா உங்கள் தெருவில் எழுப்புதல் வந்துவிடும். உங்கள் ஜபத்தின் மூலமாய் தேவன் பெரிய காரியத்தை செய்து விடுவார். சாத்தானுடைய கரிய முத்தியில் முடக்கப்பட்டு விடும். அதனால் உங்களுடைய ஜபத்தை தடுக்க வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை உண்டாக்குவது. அவன் கெர்ச்சிக்கிற சிங்க மாதிரி சுற்றி கொண்டு வருகிறான். யார் யார் ஜெபிக்கிறான்? நான் ஜெபிக்காமல் இருந்த வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை, எப்போ ஜெபிக்க ஆரம்பிச்சேன்னு போராட்டம்.
அப்போ அதைத்தான் வேதம் சொல்லுகிறாரு. உங்களுக்கு ஒரு எதிராளி இருக்கிறான், அதை விளங்கி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும், ரட்சிக்கப்பட்ட ஆண்டவுடைய பிள்ளைக்கும், ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் ஒரு எதிராளி இருக்கிறான். அவன் பொல்லாத பிசாசு, அவன் சாத்தான் என்றும் பிசாசு என்று அழைக்கப்படுகிற பொல்லாத சாத்தான். அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி கொண்டு இருக்கிறவன். அதான் வேதம் சொல்லுகிறார். அப்ப அவனை நீங்கள் எதிர்க்கணும். அவனை தான் நீங்க எதிர்க்கணும். அவனை எதிர்க்க பதிலா புருஷங்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு. நீங்க இந்த பீடி சிகரெட்டை விடாம இருக்கனால்தான் உங்க குடும்பத்திலே உபத்திரவம். புருஷங்கிட்ட சண்டை போடுறது, மனைவிட சண்டை, ஜெவமணி நம்ம வீடு விளங்காம போச்சு அப்படின்னு சொல்வார் புருஷன். வீட்டுக்குள்ள குழப்பம், ஒரு மனமற்ற நிலைமை. நம்ம மனிதர்களை பார்க்கிறோம், இவர் தான் என் பிரச்சனை காரணம், இவர் தான் என் வேலையில் பிரச்சனை காரணம், இவர் தான் ஊழியத்தில் பிரச்சனை காரணம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் அல்ல, அவனுக்கு பின்னால ஒருவன் நின்று கொண்டிருக்கிறான். அவன் தான் உங்களுடைய எதிராளி. அவன் தான் உங்களுக்கு விரோதமான காரியத்தை செய்யும்படி மனிதர்களை எழுப்புகிறவன். உங்களை சோர்ந்து போக பண்ண, உங்களை மடங்கடிக்க மனிதர்களை அவன் பயன்படுத்த முடியும். ஆனால் எதிராளி கண்ணுக்கு தெரியாத பிசாசானவன். அதுதான் வேதம் சொல்லுகிறாரு, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தருகிறதுனால தெளிந்த புத்தி உள்ளவளாக இருங்கள், விழித்திருங்கள். நமக்கு தெளிந்த புத்தி வேணும். ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு தெளிந்த புத்தியை தாரும், ஆவிக்குரிய வாழ்க்கையில விழிப்பை எனக்கு தாரும். விழித்திருக்கா, ராத்திரி எல்லாம் தூங்காம சாத்தா எந்த பக்கம் வர்றான்னு பார்த்து கொண்டு இருக்கிறாரா? இல்லை, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில விழிப்புணர்வு இருக்கணும். சாத்தான் எந்த வழியாக உங்களுக்கு விரோதமாய் போராடுகிறான், உங்களுக்கு விரோதமாக என்ன தந்திரமான காரியம் செய்கிறான். என்னால் அவன் நேரடியாக வந்து உன்னோடு நான் யுத்தம் பண்ண போகிறேன் என்று வரமாட்டான். அவன் தந்திரமாய் செயல்படுகிறவன். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்கும்படி சர்வாதி வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று எபேசியர் 6 பவுல் எழுதுகிறார். சாத்தானுடைய தந்திரங்கள், அவன்தான் கிரியை செய்கிறான் என்பதை தெரியாதபடி செயல்படுவான். இது பிசாசனுடைய காரியம் என்பதை நீங்கள் விளங்கி கொள்ளாத விதத்திலே செயல்படுவான். அதனால தான் விழிப்பாருங்க, நீங்கள் தெளிந்த புத்த உள்ளவளாக இருங்கள் என்று ஆண்டவர் எழுதியிருக்கிறார். நம்முடைய எதிராளி யார், அவனுடைய கிரியைகள் என்ன, அவனை குறித்த தெளிவு நமக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும், நம்ம ஜெயிக்க முடியும்.